all to this Christmas morning service. இந்த கிறிஸ்மஸ் காலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். When I see you that some of you they are making me forgetting that today is Christmas. உங்கள சில பேர் பார்க்கறப்ப இன்னைக்கு கிறிஸ்மஸ்ங்கற இதே என்னைய மறக்க வச்சிருவீங்க போல. I think it's somebody or sitting like an exam hall. யாரோ சில உங்க உட்கார்ந்திருக்கீங்க பார்த்தா ஏதோ எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. Today is Christmas yeah. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ங்க. Hey come on say Christmas yeah. எல்லாரும் சொல்லுங்க நீ கிறிஸ்மஸ்ங்க. Come on give a big clap hallelujah. கரங்களை தட்டி. Our joyfulness and happiness it is not connected with the number of people it is not connected with music it is not connected with something else in this world. நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளுடைய களிகூர்தலும் நபர்களை வைத்து எண்ணிக்கையை வைத்து கிடையாது இல்ல இசையை வைத்து கிடையாது வேற எதையுமே சார்ந்தது கிடையாது. It is not connected with money and blessings. இது வந்து பணத்தையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ சார்ந்தது கிடையாது. The man who is connected with the presence of God is always happy. தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பான். In all ups and downs he is happy. எல்லா ஏற்ற இறக்கங்களையும் அவன் சந்தோஷமா இருப்பான். The money and people they, it may give you happiness for some time. ஜனங்களும் பணமும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். The presence of God is always giving you happy and always it is keeping you in the high peak high frequency. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாய் உச்சத்திலே வைத்திருக்க உதவுகிறது. It's Christmas yeah. என்னுடைய சகோதரர்களே வாங்க இது தேவனுடைய கிறிஸ்மஸ் ஆயிருக்கிறது. Come on say to each other tell your who is sitting nearby you it's Christmas yeah. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க ஹலோ இன்னைக்கு கிறிஸ்மஸ்ங்க. Hallelujah it's Christmas yeah. நீங்க கிறிஸ்மஸ்ங்க. What does Christmas say? கிறிஸ்மஸ் என்ன சொல்லுகிறது? What does it mean? அதற்கு என்ன அர்த்தம்? What we know from Christmas. கிறிஸ்மஸ்ல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ளலாம்? When I was sitting there the Holy Spirit is speaking to me was speaking to me. நான் இங்க அமர்ந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவி என்னிடத்தில் பேசினார். What Christmas says? கிறிஸ்மஸ் என்ன சொல்லுது? That means 2000 years back even 2000 years before the heavenly father started working for you. ஓ அதுக்கு என்ன அர்த்தம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பரலோக பிதா உங்களுக்கா வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. Even when you are not born நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே he started working for you. அவர் உங்களுக்காய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். If you know how to whistle you should have whistled. நீங்க விசில் அடிக்க தெரிஞ்சிருந்தா நீங்க விசில் அடிச்சிருந்திருக்கணும். 2000 years back without my permission without my fasting without my prayer he started moving for me 2000 வருடங்களுக்கு முன்பாக என் ஜெபம் இல்லாம என் உபவாசம் இல்லாம என்னுடைய அனுமதி இல்லாம எனக்காய் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் so it shows that how god loves me இது இத பாக்குறப்ப எனக்கு தேவனை என்ன எவ்வளவு நேசிக்கிறாங்கன்றது தெரியுது he is not based on my prayer and my fasting and my instruction இது என்னுடைய ஜெபத்தை சார்ந்தோ என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்தோ என்னுடைய உபவாசத்தை சார்ந்தோ கிடையாது it is based on his arm his unconditional love இது அவருடைய அளவில்லா அன்பை சார்ந்து இருக்கிறது he is not waiting for my prayer அவருடைய ஜெபத்துக்காக காத்திருக்கல he not even waiting for your birth அவர் உங்க பிறப்புக்கு கூட காத்திருக்கல even before your birth he started working for you நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்காய் கிரியை செய்ய ஆரம்பித்தார் he was dared to send his only begotten son only because of you உங்களுக்காக தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்ப துணிந்து விட்டார் when he is like that then why should you worry ma when he is why should you fear when he is here avare apdi irukrappa avar kooda irukrappa neenga enga kavala padanum he is not going to work for tomorrow he is not going to work tomorrow avar naalaikku ungalku vela paakkravar kedaiyadu he has worked everything yesterday avar netre ungalka ellavattiyum velai paarthu vaithu vittar yes I will go in front of you that's what bible says vedam solikkirathu naan unakku munne poi I will go before you and set right the path naan unakku munne poi paadhigalai sevaippaduthuven our god is not coming behind us namakku pinnadi varugira devan nammudaiya devan alla he is going before us நமக்கு முன்னே செல்லுகிற தேவன் அவர் ரபா கரமனா ஷரா பலாகிரே மேனா ஹதரமனா தியங்கா எஸ் எஸ் the legalistic preaching it says god is coming behind us நியாய பிரமாண பிரசங்கியாளர்கள் சொல்வார்கள் தேவன் உனக்கு பின்னே வருகிறார் the pentecostal preachers they are preaching that god is coming behind us pentecostal போதல் சொல்வார்கள் தேவன் உனக்கு பின்னாடி வருகிறார் when you pray then will come he will come நீ ஜெபிச்சினா அவன் பின்னாடி வருவார் if you take fast he will follow நீ வா நீ உபவாசம் எடுத்தினா அவர் உன் கூட வருவார் if you do this he will do that இத நீ செஞ்சினா அவர் செய்வார் he is not the god who is coming behind me அவர் உனக்கு பின்னாடி வருகிற தேவன் அல்ல but grace preachers they are preaching the god who is going before you ஆனா கிருபை பிரசங்கியாளர்கள் சொல்றார் அவர் உனக்கு Yes, not only the grace preacher, the Bible itself it says he is going in front of you, before you, and open the gates. கிருபை பிரசங்கியாளர்கள் மட்டுமல்ல வேதம் சொல்கிறது அவர் உனக்கு முன்னே போய் உனக்காக கதவுகளை திறக்கிறவராயிருக்கிறார் our god is going our god is a god who is going before you நம்முடைய தேவன் நமக்கு முன்னே செல்கிற தேவனாயிருக்கிறார் where are you now நீங்க இப்ப எங்க இருக்கீங்க you are in 2020 நீங்கள் இப்பொழுது 2020 ல இருக்கிறீர்கள் where is your god உங்க தேவன் எங்க இருக்கிறார் he is in 2021 அவர் 2021 ல இருக்கிறார் and working for you உங்களுக்காய் கிரியை செய்ய
hello, hello, hello. I'm talking to you. I'm talking to you. Your God is in 2021. I'm working for you. My beloved brother and sister, you need not be disappointed. You need not be worried. You need not wait for anything. Because God has done everything even before 2000 years. Not only 2000 years back, even before the world was created. Even before Adam ate the fruit. Even before they ate the fruit. He made the way. Hallelujah. 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 I have a God. I have a God who is going before me. I have a God who is doing everything for me. Even before I pray, even before I ask, then what is prayer? And prayer is not pulling God to the field. It is following the God. It is following the presence of God. And giving thanks to the presence of God. The bulls, bulls, it must go in front of the wagon. The wagon should not go in front of the bulls. You cannot go in front of God. You are just a wagon. But He is the bull. Who is pulling you to the everlasting life. Hallelujah. So, Christian life is a resting life. Thank you God that you have started working for me even before 2000 years. Everything was finished. We are in the finished work. And you have created us to worship you. You are not created us for lamentation and okay, weeping and crying. You have made us to worship the Lord. When worship comes, when thanks comes, when only the work is finished, thanks will come. If I finished some work for you, then you will say thanks. You will not say before thanks. You will not say thanks before the work. Na velai mudikiradhukku munna neenga enak thanks solla mattinga. After finishing work only you will say thanks. Velaiye mudichadhukku appuram dhaan neenga enak thanks solluvinga. Saying thanks means everything is finished. Na nandri solrenna enna na ellame mudinjiruchu nu artham. So you are created to say thanks means everything has been finished before you. Neengal nandri solvadharkandru padaikkapattirukkeengal na ungalukkaga ellame mudinjiruchu nu artham. Kaiyattu kaiyattu kaiyattu. Amen. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah, hallelujah, praise God, hallelujah. Hallelujah. Oh, en naatkal mudiyum varai, en jeevan piriyum varai, en swaasam oliyum varai, ummai aaradhippen, vera endha mudiyum, ummai aaradhippen. உம்மை ஆராதிப்பேன் கொஞ்சம் டெம்போ போடுங்க உம்மை ஆராதிப்பேன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் உம்மை ஆராதிப்பேன் ரங்க 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 என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் ஹல்லேலூயா smiling face say hallelujah ella siricha motha ala same calm yabaita say hallelujah ella siricha motha everything is finished ella mudindu vittadu ah everything has finished ella mudindu vittadu amen amen mudindirukirathu amen ella mudindirukirathu amen amen this is bilingual service idu vandu irumudiya you can speak in english you can speak in tamil neenga english liyum pesa mudiyum tamil liyum it is not english service idu vandu english aangila aaradhana kedaiyadhu it is bilingual irumudiya aaradhana you can speak in english and you can skip into tamil
the bailing well can be connected by my me itself irumuli aaradhana na enna uravanaley vandu nadatha vida mudiyum so you can sing song in tamil and in english and you can listen the word of god in english and tamil neenga tamil liyum paadalam illa aangilathilum paadalam devanudey seidhi tamil liyum kekra aangilathilum kekra en naatkal mudiyum varai en jeevan piriyum varai en swaasam oliyum varai ummaye aaradhippe ummaye aaradhippe solunga en naatkal mudiyum varai kaiya tatti en swaasam oliyum varai ummaye aaradhippe ummaye aaradhippe solunga ummai aaradhippe come on everybody ummai aaradhippe celebration is not wearing new dress unmayana it's not just wearing new dress only unmayana kondattam verum pudhu dress podradhula mathram kedaiyadhu the real celebration is not giving sweets and getting sweets from people and to people unmayana celebrate unmayana kondattangiradhu adutthavangalukku sweet kuduthu sweet vaangikiradhu kedaiyadhu it is not just that act only andha vishayam mathram kedaiyadhu the real celebration is unmayana kondattana enna na presence of god devanudaiya prasannam come on if you don't feel the presence of god really you are missing the celebration my brothers and sisters prasannatha neenga vandu vachikalana nee unmayiley indha kondadatha miss pandringa na you are sitting in the almighty god's presence neenga sarva valamaiyulla devanudaiya prasannathil amarndirukkeenga the one who is able to solve every problem in your life oh ungal vaalkil irukkira ella prachanigaliyum mudikka koodiya avarudaiya prasannathil amarndirukkeenga the one he is able to solve every problem in your life ungal vaalkil irukkira ella prachanigaliyum mudikka koodiya avarudaiya prasannathil You are sitting in Almighty's presence. நீங்கள் சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். Nobody will go with empty handed in from God's presence. ஒருவர் கூட தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெறும் கையோடு கூட போக முடியாது. He will never send anybody with empty hand. அவர் ஒருவரையும் வெறும் கையோடு கூட அனுப்புகிறவர் தேவன் அல்ல. He will fill your hands, fill your life and send you with the fullness of blessing. அவர் உங்கள் வாழ்வை நிரப்பி உங்களை முழு ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புகிறவராய் இருக்கிறார். Just sitting is not the matter. வெறும் உட்கார்ந்து இருக்கிறது விஷயம் இல்லை. But sitting with the expectation is the matter. எதிர்பார்ப்போடு கூட உட்கார்ந்து இருக்கிறதா விஷயம். You are watching me. நீங்க என்னைய பாத்துட்டு இருக்கீங்க that means you are not watching the right person who you should watch நீங்க ஒரு கரெக்ட்டான ஆளை தான் நீங்க பார்க்கணும் yeah that person is the almighty god அந்த நபர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் when people are coming to pray for me pray to me என்கிட்ட ஜெபிக்கிறவங்க வரவங்க pray for them to me அவங்களுக்காக என்கிட்ட ஜெபிக்க வரவங்க when I pray for them அவங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது I used to say father from your presence I bless them ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலிருந்து நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் I'm not praying like father I pray like this and pray like that na vandu aandavare na ipdi jeevan pandren na apdi jeevan pandren na jabikka maten when I'm praying I have one confidence na jabikkirappa enak ore oru nambike irukku that is I am standing in the presence of god na devanudaiya prasannathile nindru kondirukken I am standing in the almighty generous god na dayalaragiya sarva vallamaiyulla devanudaiya prasannathile so I am blessing my people from the almighty's presence of god enave enudaiya janangalai devan sarva vallamaiyulla devanudaiya prasannathile I used to pray father I am from your presence I bless them நான் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் Oh Lord I am sending these people with the blessings from your presence Father ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் ஜனங்களை நான் ஆசீர்வாதங்களோடு கூட அனுப்புகிறேன் I have nothing என்கிட்ட ஒண்ணுமே இல்லை I have nothing to bless them என்கிட்ட அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை But the only qualification the one and only quality is I am standing from the almighty presence of god anal enterga ore oru thagudi sarva vallamaiyulla devanudaiya prasannathile naan nirukiren so I believe this presence my beloved brother and sister enave indha prasannathai naan nambugiren sagodhara I believe that god is sitting on the throne in this church enave indha sabayile devan thanudaiya singhasanathile amarndirukkar endru naan nambugiren I believe that god is speaking to you naan nambugiren devan ungaludhil appa pesikittu as a representative of god I am speaking as a mouthpiece of god devanudaiya prathinidhiya devanudaiya vaaya ippozhudhu naan pesikondirukken so if you can see
the Almighty God in this church, you will not go with empty hand. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த சபையிலே பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வெறும் கையோடு கூட போக மாட்டீர்கள். When you come to the church, you must know you have entered into the presence of God. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள் என்று அறிய வேண்டும். You cannot go with empty hand. நீங்கள் வெறும் கையோடு கூட போக முடியாது. You, this is the time you are receiving your miracle. இந்த நேரம் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். This is the time you are receiving your healing. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். This is the time that you are receiving your peaceful. இந்த நேரம் உங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். This is the time you are receiving your wisdom. இந்த நேரம் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் உன்னை சொல்லி அழைத்தவர் நீரை தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் உன்னை பே சொல்லி அழைக்கவன் He started working for me even before I was born. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை The address of a man of God is the presence of God. ஒரு தேவ மனுஷனுடைய முகவரி தேவனுடைய பிரசன்னம். The presence of God is the address of God. தேவனுடைய பிரசன்னம் தான் தேவ மனுஷனுடைய முகவரி. It is not just so called disciplined life. ஏதோ ஒரு ஒழுக்கமான ஒழுக்க நெறியுள்ள ஒரு வாழ்க்கை கிடையாது. It is not speaking some logical points. ஏதோ ஒரு லாஜிக்கான பாயிண்ட் பேசுறது கிடையாது. The presence must say whether God is recognizing you or not. தேவனுடைய பிரசன்னம் தான் அவரை அங்கீகரிக்கிறாரா இல்லையாங்கறத சொல்லணும். The presence of God should address you, my beloved brother and sister. தேவனுடைய பிரசன்னம் தான் உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். Before you speak, the presence must speak. நீங்கள் பேசுவதற்கு முன்பாக தேவனுடைய The people are always living in their mind. ஜனங்கள் எப்பொழுதே தங்கள் மனசுல The people who are living in their mind தங்களுடைய மனதிலே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் They are missing the presence of God. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறார்கள். The only enemy of the presence of God is carnal thinking. தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒரே எதிரி என்னன்னா மாம்ச சிந்தை. Thinking this and that. இதை அதையும் போட்டு யோசிக்கிறது. Taking all the rubbish things inside of your mind. எல்லா குப்பையும் உங்க மனசுல எடுத்துக்கிறது. This is all the python which is swallowing the presence of God. இது எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தை கெடுக்கிற விஷயமா இருக்கு. முழுங்குகிற மலைப்பாம்பு. முழுங்குகிற மலைப்பாம்பா இருக்குது. So you are bringing up a மலைப்பாம்பு inside of your mind. உங்க மைண்டுக்குள்ள இப்ப ஒரு மலைப்பாம்பு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க. That python is it is always swallowing the presence of God. அந்த மலைப்பாம்பு தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே முழுங்கிக்கிட்டு இருக்கு. So kill that python in Jesus' name. அந்த மலைப்பாம்பை இயேசுவின் நாமத்தினால கொல்லுங்க. Don't permit any secular things inside of you. எந்த உலக பிரகாரமான சிந்தையும் உங்களுக்குள்ள வர விடாதீங்க. This person, A person, B person, C, they did not lead you all the days of your life. இவரே அவரே அவங்க இவங்க இவங்க உங்க வாழ்க்கை ஃபுல்லா நடத்த போறது கிடையாது. They did not make us to reach this place. அவங்க இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வரல. Only the presence of God only can. The only that it only made you reach this place. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மை ஆராதிப்பே
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. Have you went to the Alva stall? What is it? Prema Vilas Alva stall. எத்தனை பேர் பிரேம விலாஸ் அல்வா கடைக்கு? Many people they are rushing there. நிறைய பேர் அங்க போய் போறாங்க. Sir, here one alva. Sir, எனக்கு ஒரு அல்வா கொடுங்கன்னு. And they are getting alva and eating tasting at that place itself. அல்வா வாங்கி அந்த இடத்திலே சாப்பிடுறாங்க. And getting some mixer also. It is free for the alva. கொஞ்சம் மிக்சரும் காரத்துக்கு வாங்கி சாப்பிட்டுக்கறாங்க ஃப்ரீயா. And nearby 50 to 100 numbers they are rushing to eat the taste alva. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 பேர் எப்பவுமே இருந்துட்டு இருக்காங்க. If one person is standing among the alva receiving people. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு அல்வா வாங்குறதுக்கு. But he is not buying any alva. ஆனா அவர் எதுமே அல்வா வாங்கல. He is not tasting alva. அவர் அல்வாவையும் டேஸ்ட் பண்ணல. He just watched whoever tasting the alva. யாரெல்லாம் அல்வா சாப்பிறாங்களோ அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. And seeing the alva stall. அல்வா கடை அப்படியே எட்டி பார்க்கிறது. And seeing the and the workers who are giving alva, serving alva. அல்வா கொடுக்கிறது யார் யாருன்னு அப்படியே எட்டி பார்க்கிறது. What will be done? என்ன செய்திருக்க வேண்டும்? The owner will ask what will be done? What will happen? The owner will ask, why should you are standing here? அ ஓனர் கேப்பாரு, நீ ஏன் இங்க நின்னுக்கிட்டு இருக்க? You have no any other work. உனக்கு வேற வேலை இல்லையா? If you are here, you must get some alva and eat taste the alva. நீங்க வந்தீனா நீ கொஞ்சம் அல்வா வாங்கி சாப்பிடணும். In alva stall we should taste the alva. அல்வா கடையில நாம அல்வா சாப்பிடணும். That is the purpose of standing inside of the alva stall. அதுதான் அல்வா கடையில அங்க நிக்கிறதோட நோக்கம். Just like that. அதே மாதிரிதான். If you come to the church. நீ ஆலயத்துக்கு வந்தீங்கனா you must sing. நீ பாடணும். And clap. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் சொல்லுங்களே. நாட்கள் முடியும் வர பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை. ரொம்ப சூட உணர்றேன். I feel hot service here. ரொம்ப ஒரு சூடான ஒரு ஆராதனை நான் உணர்கிறேன். I feel more hot than the when I come here. நான் இங்க வந்ததை விட இப்போ ரொம்ப ஒரு சூட உணர்றேன். I feel people who are sitting back side they can come and feel the heat of God. Come on. உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க முன்னாடி வந்து தேவனுடைய அந்த உஷ்ணத்தை நீங்க உணரலாம். வாங்க. Come on. Coming little bit front. வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி இருக்க வந்து வாங்க. Come on. ராஷாந்தரவனமதுரமனமதியங்கு. வாங்க பின்னாடி இருக்கறவங்க கொஞ்சம் தயவு செய்து முன்னாடி வந்து வாங்க. வாங்க சிஸ்டர் வாங்க பிரதர் முன்னாடி வாங்க. Join with me. வாங்க என்னோட கூட இணைந்து கொள்ளுங்க. Join with me. Enjoy the heat of God. Come on. தேவனுடைய உஷ்ணத்தை அனுபவிங்க. Come on. Enjoy the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிங்க. ஓரவனமதுரமனமதியங்கு. வாங்க. This is a wonderful service. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. ஓஹோ மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி கைய தட்டி என் நாட்கள் முடியும் வரை அதே ஜீவன் பிரியும் வரை என்
சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அச்சா அச்சா பஹுத் அச்சா. ஆமென். தி வைஸ் மேன் தே ஆஃபர்ட் தி ப்ரோசியஸ் ஆஃபரிங். ஞானி அநேக வெகுமதிகளை. தி வைஸ் மேன், த்ரீ வைஸ் மேன், தே ஆஃபர்ட் precious offerings. மூன்று ஞானிகள் தேவனுக்கு அவர்கள் மிகுந்த வெகுமதிகளை அவர்கள் கொடுத்தார்கள். They came to see the Messiah who was born. அவர்கள் பிறந்து இருந்த மெசியாவை பார்க்க வந்தார்கள். They did not come with empty hand. அவர்கள் வெறுங்கையோடு கூட வரவில்லை. They offered great things to God. அவர்கள் மிகப்பெரிய விஷயங்களை தேவனுக்காய் படைத்தார்கள். But there is a greater thing than the great thing. ஆனால் அதைவிட பெரிய விஷயம் ஒன்று அங்கே இருக்கிறது. That is worshiping the Lord. தேவனை ஆராதிப்பது. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். நன்மாயும் திருவாயும் தொடர செய்து நடக்கவை. என் நாட்கள் முடியும் வரம் வரம் தரலாம் 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 ராம். ஏய் கிறிஸ்மஸ் யா, ஹல்லேலூயா. ஏய் கிறிஸ்மஸ் யா. Merit in your life. தேவனுடைய பிரசன்னம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிறதாய். Just sit in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல அப்படி சும்மா உட்கார்ந்திருங்க. Just sit in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்திருங்க. You will see your life is filled with the presence of, with all the blessings of God. உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிரம்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see the blessings will fill your life. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையை நிரக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. Ah, that is what the privilege of a man who is being in the presence of God. அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற மனுஷனுடைய பாக்கியமா இருக்கு. Oh, the one of the prophet I love a prophet in Bible. நான் வேதத்திலே மிகவும் நேசிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. His name is Samuel. அவருடைய நாமம் சாமுவேல். He is not a person who accepted God in his part of his life. In the middle of his life, avarudaiya paadi vaalkile aandavara yetukonda aal kedaiyadavar. He is the man who was bringing up in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தே வளர்க்கப்பட்ட நபர். From the babyhood he was coming up in the presence of God. குழந்தை பருவத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்திலே வளர்க்கப்பட்டவர். He was crying in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே அவர் அழுதிருக்கிறார். He was walking in the presence of God in a baby hood. குழந்தையா அவர் நடந்திருக்கிறார். He was running in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே அவர் ஓடிக்கிட்டார். He was playing in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே அவர் விளையாண்டிருக்கிறார். He was sitting in the presence of God, studying in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து. Oh, that presence of God made a giant, a great prophet of the nation. And the prasanam, devudaiya prasanam dhaan desathile migaperiya theerkadarsiyai avarai maatchinadhu. If you are keeping yourself in the presence of God, it is inevitable that you are becoming a prophet. Neengal devudaiya prasanathile ungalai vaithirippeergal endral neengal theerkadarsiyavadhu thavirkka mudiyadhu ondra maarividum. Yes, it is not, it is inevitable to become a prophet. Neengal theerkadarsiyavadhu thavirkka mudiyadhu thaan maarividum. You will start knowing the will of God.
நீங்கள் தேவனுடைய சுத்தத்தை அறிய ஆரம்பிப்பீர்கள் you will start know the desires of god நீங்கள் தேவனுடைய ஆசைகளை அறிய ஆரம்பிப்பீர்கள you will start know the paths of your life உங்களுடைய வழிகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் you will start knowing in the good things and evil things நன்மை தீமை என்ன என்று அறிய ஆரம்பிப்பீர்கள் you will start knowing the good people and evil people நல்லவர் தீயவர் என்பதை நீங்கள் அறிய ஆரம்பிப்பீர்கள் you will start knowing the heart beats of god தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை நீங்கள் அறிய ஆரம்பிப்பீர்கள் that is the privilege of being in the presence of god அதுதான் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை What's the difference between Solomon and David? சாலமோனுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் both were they were rejected in their childhood இருவருமே குழந்தை பருவத்திலே நிராகரிக்கப்பட்டவர்கள் and accepted by god தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் and anointed by god தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் and they are blessed in by god அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் both were from the very lower stage even solomon yes solomon கூட மிகவும் தாழ்மையான ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறார் he was rejected by his brothers அவன் தன்னுடைய சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டான் because he is the son of bathsheba ஏனா அவன் வந்து பத்சேபாலின் குமாரன் பத்சேபா பத்சேபாலின் குமாரன் because he was taking bath so that he is called பத்சேபா பாத் எடுத்துக்கிட்டதனால பத்சேபா she was introduced in the bathing scene அந்த குளிக்கிற சீன்ல தான் அவள் அறிமுகமானாள் so she is called பத்சேபா எனவே அவள் பத்சேபான்னு another sheba is that sheba is he came to see solomon இன்னொரு சேபா இருக்காங்க அவங்க வந்து சாலமோனை பார்க்க வந்தவர்கள் but this sheba is பத்சேபா இந்த சேபா பத்சேபா so because he is the son of பத்சேபா he was rejected by his brothers அவன் பத்சேபாவின் குமாரனா இருக்கிறபடியாலே அவன் தன்னுடைய சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டான் and david also rejected by his brothers தாவீதும் தன்னுடைய சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டான் both were called by god இருவருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் from the scratch அவர்கள் தூசியிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் they were blessed அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் they were lifted as a king of the nation அவர்கள் தேசத்தின் ராஜாக்களாய் உயர்த்தப்பட்டார்கள் what's the difference between solomon and david ஆனால் சாலமோனுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா ஓ ரபாலா ஷத்துனமனதியா the solomon he became the king solomon சாலமோன் ராஜா சாலமோனாய் ராஜாவாய் மாறி விட்டான் the shepherd boy david he became the king david but he had the same shepherd boy's heart ஆனால் மேய்ப்பனாய் இருந்து ராஜாவான தாவீதுக்கு மேய்ப்பனுடைய இதயம் தான் இருந்தது சாலமோன் started sticking on the blessings சாலமோன் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் மேல் கவனம் வைக்க ஆரம்பித்து விட்டான் started sticking on the blessings அவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களோடு ஒட்டிக்கொண்டான் he was locked with the blessings அவன் ஆசீர்வாதங்களோடு அடைபட்டு கொண்டான் but david ஆனால் தாவீதோ உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதி ரம்பக் பக் பாடுங்க வாய திறந்து என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாச மொழி என்னை எவ்வளவு உயர்ந்து கொண்டு போனாலும் உம்மை ஆராதிப்பே உம்மை இந்தியாவில பெரிய பணக்காரனாகிட்டாருங்க உங்களை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே நான் கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுவோம் ஆசியாவிலே பெரிய பணக்காரன் நீங்க தாங்க என்ன செய்வீங்க என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை That is the difference between Solomon and King Solomon and King David. அதுதான் ராஜா சாலமோனுக்கும் தாவீது ராஜாக்கும் இருக்கிற வித்தியாசம். Your happiness and joyfulness is always being connected with the presence of God. உங்களுடைய சந்தோஷமும் களிகூருதலும் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். People who are enjoying the happiness with their job when they lose the job they lose the happiness வேலையை சார்ந்து சந்தோஷமா இருக்கிறவங்க தன்னோட வேலை போயிருச்சுனா அவங்க சந்தோஷத்தை விட்டுறாங்க people who are enjoying their happiness out of money when they lose money they will lose their happiness பணத்தை சார்ந்து சந்தோஷப்படுறவங்க பணம் போயிருச்சுனா அவங்க சந்தோஷமும் போயிருது people who are enjoying the happiness with the servants when they lose the servant or the servant taking leave
they will lose the peace. வேலையாட்களை சார்ந்து சந்தோஷமா இருக்கவங்க சர்வன்ட் லீவ் எடுத்துட்டா அவங்களோட சந்தோஷமும் போயிருது. If your housemaid take leave, you will lose your servant. உங்களுடைய வேலையாள் வந்து இன்னைக்கு லீவ் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை போயிருது. You will lose your peace of mind. Sorry. உங்க peace of mind போயிருது அன்னைக்கு. So in which you are connected with. எனவே நீங்க எதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? Which you are connected with. எதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? That is your happiness. அதுதான் உங்களோட சந்தோஷமா இருக்கு. I am connected with the presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்தோடு. Then what about you, my friend? எனக்கு உங்களை பத்தி என்ன விஷயம்? What about you? நீங்க என்ன சொல்றீங்க? Come on, say I am also. நானும் தான். Come on, then why do you waiting? Why are you waiting? Let's sing song. In நாட்கள் முடியும் வரை. After losing everything, he worshiped the Lord. யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவன் தேவனை ஆராதித்தான். And I think what is the prophet Habakkuk, his name Habakkuk என்ன தீர்க்கதரிசி, he was praising God after losing everything. அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த பிறகும் தேவனை துதித்தான். What about you, my friend? உங்களை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? On which you are sticking on? எதை நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க? Which you are sticking on? எதிலே நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? Which is your happiness? எது உங்களுடைய சந்தோஷம்? Let the presence of God be your happiness. தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய சந்தோஷமாய் மாறுவதாக. Go with the presence of God. தேவனுடைய பிரசன்னம் கூட கடந்து செல்லுங்கள். Presence of God is the magnet of blessings. தேவனுடைய பிரசன்னம் தான் ஆசீர்வாதங்களை இழுக்கும் காந்தமாய் இருக்கிறது. யா ராபானா ஹாந்து நாமானா தியங்கா, you will see the blessings will coming and sticking on you. நீங்க உங்களுக்கு சுற்றி ஆசீர்வாதங்கள் வந்து உங்களை ஒட்டிக்கிட்டு இருக்கதை நீங்க பாப்பீங்க. You will have the praising heart. உங்களுக்கு அப்படியே துதிக்கிற இருதயம் உண்டாகும். So may God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Let me read a verse which is connected with the Christmas days. Christmas நாட்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். I am going to take a small spark. ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்றேன். It's from the book of the Gospel of Luke chapter 2 verse 8. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 8 வசனம். லூக்கா 2:8. And there were shepherds living out in the field nearby. Now there were in the same country shepherds living out in the field. Nearby, keeping watch over their flocks at night. They were keeping watch over their flock by night. The angel of the Lord appeared to them. And behold, an angel of the Lord appeared before them. The glory of the Lord and the glory of God shone around them. They were terrified. And they were greatly afraid. Then the angel said to them, do not be afraid. Don't be afraid. I bring you good news. Behold, I bring you the good news of great joy. Of great joy that will be for all the people. Which will be to all the people. Come amen. On, give a big clap. Hallelujah. உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஆமென். ஆமென். A great encounter the shepherds they had. மேய்ப்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்கவுண்டர் அந்த இடத்துல நடந்துச்சு. It was an angelic visitation. அது ஏஞ்சல் அவர்கள் தேவதூதர்களுடைய அந்த வருகையை அவர்கள் கண்டார்கள். How many of you have had an experience of angelic visitation? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில தேவதூதர்கள் வருகிறத பார்த்திருக்கிறீங்க? Come on, say hallelujah. Hallelujah. I know few people are here who are having angelic visitation. ஏஞ்சல் வருகைகளை பார்த்த ஜனங்களுக்கு ஒரு சில பேர் இங்க இருக்கீங்க எனக்கு தெரியும். But Bible promise you to have the visitation of angels. ஆனால் தேவ வேதம் உங்களுக்கு வாக்களிக்கிறது தேவதூதர்கள் வந்து போகிற ஒரு வாழ்க்கை உண்டு. So before the birth of Jesus Christ it was rare. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பு அது மிகவும் அரிதா இருந்தது. But after the crucifixion of Jesus Christ, ஆனால் சிலுவை மரணத்துக்கு பின்பாக, it is a common thing. He made it a common thing. அது மிகவும் ஒரு பொதுவான விஷயமாய் அவர் மாற்றி விட்டார். That's why Jesus said hereafter you will see the angels will ascending and descending. அதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் இனிமேல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். Hello,
brother, I am talking to you. Brother, unga kitta dhaan naan pesitte irukken. In your home, in your family, you will see that the angels will descend and ascend. Amen. Unga kudumbathila, ungalude veetla, devadhoorgal yerugiradhum irangugiradhum neengal kaanpeergal. In Old Testament, it was not possible. Oh, palai erpaattla adhu vandu saathiyam kedaiyadhu. Because angels cannot come down. Enala angels keela vara mudiyadhu. It is very rare. Adhu romba aridana vishayam. Enna thotta palai maruvi. Yerid palai maruvi. Ameeda kaiya vechittirpa. In Old Testament is not easy. பழையர் பாட்டல அது அவ்வளவு ஈஸி கிடையாது. Angels cannot descend and ascend. பழையர் பாட்டல அந்த அளவுக்கு ஈஸியா மேலே ஏறி இறங்க முடியாது. Because there is no any connection between heaven and earth. ஏனா பரலோகத்துக்கும் பூமிக்கும் அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு கிடையாது. Angels cannot come to this from that planet to this planet easily. எனவே ஏன் தேவதூதர்கள் அந்த கிரகத்திலிருந்து இந்த கிரகத்துக்கு ஈஸியா வர முடியாது? They should have get special permission. அவங்களுக்கு ஒரு விசேஷித்த பெர்மிஷன் வேணும் அதுக்கு. They should get visa. அவங்களுக்கு அதுக்கு விசா வேணும். They should get stamping of visa. அதுக்கு அவங்க ஸ்டாம்ப் பண்ணனும் விசால. Then they should get permission. அதுக்கு அப்புறம் தான் அவங்க பெர்மிஷன் வாங்கணும். They should get அவங்க டிக்கெட் எடுக்கணும். They should go to the heaven senate. அவங்க heaven senate க்கு போகணும். The senate should approve it. அந்த மகா சபை அதை அங்கீகரிக்கணும். Then Jesus then the heavenly father should accept it. பரலோக பிதா அதை அங்கீகரிக்கணும். He must tell that the mission of his visitation. அவர் அந்த தேவதூதன் வந்து தன்னுடைய வேலையை அவங்கள்ட்ட சொல்லணும். Then only they can be permitted to enter into this planet. அதுக்கு அப்புறம் தான் இந்த கிரகத்துக்கான பெர்மிஷனே அவங்களுக்கு அனுமதி. Because heaven and earth was the different planet. ஏனா பரலோகமும் பூமியும் ஒரு வித்தியாசம் வித்தியாசமான கிரகமா இருந்துச்சு. பட் வேறுபட்ட கிரகம். வேறுபட்ட கிரகங்களா இருந்தது. பட் ஆஃப்டர் தி க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் கிறிஸ்ட். ஆனால் இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பின்பாக these two planet merged as one planet. இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு கிரகமாய் ஒன்றாயின. Before the crucifixion they could not come down. இசிலுவை மரணத்துக்கு முன்பாக அவர்களால் கீழே இறங்கி வர முடியாது. Because there is no any ladder. ஏனா எந்த ஒரு ஏணியும் அங்கே இல்லை. But when Jesus came to this world. ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பின்பு he came as a ladder which connects the heaven and earth. அவர் பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கிற ஏணியா இந்த உலகத்திற்கு வந்தார். Oh, that is what Jacob see in a long sight. அதத்தான் யாக்கோபு தன்னுடைய தொலைநோக்கு பார்வையிலே பார்த்தான். I see a ladder is setting which is connecting the heaven and the earth. ஓ வானத்தை பூமியை இணைக்கிற ஒரு ஏணியை நான் காண்கிறேன். I see the angels are coming down and going up. தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நான் காண்கிறேன் என்று அவன் சொன்னான். He saw the ladder but did not understand that ladder is the Messiah Jesus Christ. அவன் ஏணியை பார்த்தானே தவிர அந்த ஏணி தான் மேசியா இயேசு கிறிஸ்து என்பதை அவன் புரிந்துகொள்ளவில்லை. I am preaching the ladder which is going to lift you up. That ladder is Jesus Christ. இன்றைக்கு உங்களை ஏற்றி விடக்கூடிய ஏணியாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Angels visitations. தேவதூதர்கள் வருகை. Angels they are doing they will finish the work which you are capable to finish in 10 years. ப தேவதூதர்கள் நீங்க 10 வருஷத்துல செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை அவங்க உடனே செஞ்சுடுவாங்க. They will finish overnight. In overnight. ஒரு ராத்திரியிலே செஞ்சு முடிச்சுடுவாங்க. Which you can finish you are capable to finish in 10 years. உங்களால 10 வருடத்துல செய்து முடிக்க வேண்டிய வேலையை தேவதூதர்கள் ஒரே ராத்திரியிலே செய்து முடித்து விடுவாங்க. They are warrior angels. அவர்கள் வந்து போர் வீரர்கள். In Bible in one night one angel slaughtered down 1,40,000 warriors. That means 14 million. Am I correct? 1 million? No. 14,000. 140,000. 140,000 warriors. வேதம் சொல்லுகிறது ஒரு ராவிலே ஒரு தேவதூதன் 140,000 வீரர்களை தன் பட்டயத்தினால் அழித்தான் என்று. என்ன ஏஞ்சல்யா? Come on, say angel, yeah. That's angel. What the power of an angel. அதுதான் தேவதூதனுடைய வல்லமை. That is warrior angel. அதுதான் warrior angel. There are an upper grade that is warrior angel. Warrior angel லே மேற்படி ஒன்னு இருக்கு. That upper grade is messengers. அதுல மேல் தகுதியில் இருக்கிறவங்க வந்து the messenger angels. These lower level people, these shepherds, they got the encounter of angelic visitation, my brother and sister. இந்த மேய்ப்பர்கள் ரொம்ப ஒரு கீழ இருக்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்களுடைய வருகை அவர்களுக்கு கிடைத்தது. I want to tell you a secret. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். Hello, hello, hello. Nobody should sleep. யாரும் தூங்க கூடாது. இங்க பாருங்க. Nobody is sleeping, just I say. யாரும் தூங்கல, நான் சொல்றேன் நானு. One secret I tell you. ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். The great encounters and supernatural things, it is not given only to the higher level theological people. மிகப்பெரிய இயற்கைக்கு பார்ப்பட்ட விஷயங்கள்
the veda arivulla veda cherivu mikka ஞானிகளுக்கு கொடுக்கப்படவில்லையாம் it is given to the very layman mere man of god மிக சாதாரண மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டதாம் the shepherds they saw the angels மேய்ப்பர்கள் தேவதூதர்களை பார்த்தாங்க oh rabala shamsraba when anna hanna and kaiban they are the kings in the religious world anna kaiba pradhana aasarigala irundapulude they are the kings in the religious world avargal aavikkuri ulagathile raajaakala irundapulude he is the king in the nation avar herod thanudaiya raajavai andha rajyabharathile irundapulude the kings were there ange nariya raajaakal irundhaarga but the angels visitation came to the shepherds aanal devadurulla varugai meipargal edathile vandathu oh somebody may come from vaadipetti or astambetti வாடிப்பட்டி ஆஸ்கம்பட்டியில இருந்து நீங்க வந்திருக்கலாம் somebody may be illiterate or uneducated நீங்க படிக்காதவர்களா கூட இருக்கலாம் you may be new to christian world நீங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்துக்கு புதியவர்களாய் கூட இருக்கலாம் this may be the first service in this church இந்த சபையில இது உங்களுக்கு முதல் ஆராதனையா கூட இருக்கலாம் god says you are eligible for angelic visitation தேவன் சொல்கிறார் தேவதூதர்களை பார்ப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று that uneducated person they saw the angel இந்த கல்வி அறிவு இல்லாதவர்கள் ஏ தேவதூதர்களை பார்த்தார்கள் wow what a wonderful god we have என்ன ஒரு அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் they give the opportunity to the shepherd அவர் தேவதூதர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் many hybrid theologians they are waiting for such a experience panam padaithavargal migapperiya arivu padaitha periya periya veda vallunargal ellam indha anubavathukkai kaathukondirundargal but lame and they are receiving angelic visitation ana romba sadharanamana aalgal indha anubavathai petrargal my son is ages 2 years enudaiya paiyanukku 2 vayasu sometimes when he was talking to me he is spending his time with me talking to me suddenly he will depart from me and he will saw the sky like this avan enterndu poi vela vaanatha paapan kadavu val jannal valiya and he will see like that and he will laugh ah apdi jannal valiya avade paathutu apdi santoshama siripan we used to ask what are you watching son na kepu enna pa paakura neene he will say avan solluva apdiye kai apdi aati aati apdiye kaatuva angels are appointed to entertain the babies ah devadoodargal kulandigalai santoshapaduthuvadarkendru niyamikkapattirukkarargal many angels are appointed to entertain the babies nariya devadoodargal kulandigalai santoshapaduthuvadarkendru niyamikkapattirukkarargal sometimes he see here and there and he will laugh sila nera angi angi paathutu ore santoshama siripa you don't think he is laughing for nothing he's laughing with the meaning ah edho or summa sirikkiren neenga nenachiradinga edho or arthathodu kooda dhaan sirikkiran he is seeing the angels avan apdi devadudargalai paarkiran ah if you become like a baby you can also see the angels neengalum kulandigalai poi maari vittal neengal devadudargalai kaana mudiyum these shepherds they got the greatest privilege indha meipergalukku migaperiya baakiyam kedaithathu they got the privilege to see the angels avargalukku devadudargalai paarkkakoodiya baakiyam kedaithathu what was the wiseful thing they did to see the angels and the buddhiya devadudargalai paakkuradhukku avanga senja buddhiyulla vishayam enna they accidentally did something but it was a wiseful thing avanga edha tharchaiyila onnu senjaanga ana adhu oru nalla oru vishayama maariiduchu I will wind up within 5 to 10 minutes oru 5 10 nimishathukulla mudichirren I want to wind up this message indha seidhiyai naan mudikka virumbugiren this service itself also that is let us read the 8th verse 8th vasanathai vaasippom now there were in the same country shepherds living out in the field appozhudhu andha naattil meipergal vayal veliyil thangi they were living in the field avargal vayal veliyile thanginaargal come on say that was the wiseful thing they did avanga ellaru solunga romba buddhiyana vishayatha avanga senjaanga enna they were living in the field avanga vayal veliyil thanginaargal they were living in the field avargal vayal veliyil thanginaargal you know one thing whoever took leave on that day they missed the angels ungalukku theriyuma annaki leave eduthen fulla devadurgal paakkuratha miss pannitan but people who are in the field who were in the field they saw the visitation ana annaki vayal velila thangana fullame devadudargalai kandargal the field is very important vayal veli migavum mukkiyamana vishayam the place is very important anda edam da romba mukkiyamana your life is connected with the place where you are unga vaalkai neenga enga endha edathila irukkeengira da romba mukkiyama irukku the angels are blessed because they were in the field devadudargal avargal vayal velil thanginabadiyal aashirvadikkapattar the disciples they had the encounter of
resurrected Jesus Christ because they were in the place which God said. Yesu Christu ai avargal uyirthalinda Yesuvai darisithavargal Yesuvai darisithavargal yaarellam darisichaangalo avangalam Yesu sonna edathila irundavanga. One person, his name was Thomas, he missed the encounter. Thoma engra ore nabar andha varugai avan vandu avan miss pannitan. He didn't see the the visitation of resurrected Jesus Christ. Avan uyirthalinda Yesuvai avan paarkavillai. What is the mistake he did? அவன் அன்னைக்கு என்ன தப்பு பண்ணான்? He despised the place. அவன் அந்த இடத்தை வந்து அசட்ட செஞ்சான். அசட்ட செஞ்சான். He despised the fellowship. அவன் அந்த fellowship அசட்ட பண்ணினான். He went out from this gathering, from that chosen crowd. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்திலிருந்து அவன் வெளியே போயிட்டான். I don't know why did he go out. அவன் ஏன் வெளியில போறானே தெரியாது. Suppose he might go for taking a tea and vada without giving anybody. யாருக்கு கொடுக்காம டீ வட கூட சாப்பிட போயிருந்திருக்கலாம். He may be go for some other things. அவன் மற்ற விஷயங்களுக்காக கூட வெளியில போயிருந்திருக்கலாம். But anyhow, எப்படியோ he was not connected with the place. He missed the visitation of the resurrected Jesus Christ. எப்படியோ அவன் அந்த இடத்தோட இணைக்கப்பட்டிராமல் உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசன்னத்தை அவன் இழந்து விட்டான். But people who ever connected with the place. ஆனால் அந்த இடத்தோட கூட யாரெல்லாம் இணைக்கப்பட்டிருந்தார்களோ they enjoyed the resurrected Christ. அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டு ரசித்தார்கள். My beloved sister. எனக்கு அருமையான சகோதரி. My beloved brother. எனக்கு அருமையான சகோதரன். I tell you a secret. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். Experiencing the great things. மிகப்பெரிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பது. Experiencing the great blessings. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பது. Experiencing the great lifts. மிகப் பெரிய உயர்வுகளை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பது. The secret it lies in the place. எந்த இடத்துல where you are connected. எந்த இடத்துல நீங்க இணைக்கப்பட்டீங்க. ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். Come on, say field. It's very important. ரொம்ப முக்கியமான விஷயம். சரித்திர முக்கிய அமைச்சரே. ஆமென். Field is important one. எந்த இடத்துல இருக்கீங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். If you miss the field, இடத்த மிஸ் பண்ணிட்டீங்கனா you are missing the experience. அந்த அனுபவத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. If you miss the right church, நீங்க நல்ல சபையை மிஸ் பண்ணிட்டீங்கனா you are missing the right word of God. நீங்க நல்ல தேவ வார்த்தையை இழந்து விடுகிறீர்கள். When you miss the right word of God, நீங்க நல்ல தேவ வார்த்தையை இழந்துட்டீங்கனா you are missing the supernatural experience. உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை இழந்து விடுகிறீர்கள். I never despise the divine connections which is people it may be people or the place. தேவன் கொடுத்த அந்த இடத்தையோ அல்லது நபர்களையோ நான் ஒரு நாள் அசட்ட பண்ணது கிடையாது. I know whatever the privilege, whatever the blessings, grace people they have. எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் கிருபைகள் எல்லாம் இருக்குங்கறது எனக்கு தெரியும். So I never leave such a people. நான் அந்த மாதிரியான ஜனங்களை ஒரு நாள் நான் விட்டது கிடையாது. I know they are valuable people. அவர்கள் மிகவும் விலையுயர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியும். Some people are here. சில பேர் இங்கேயே இருக்கீங்க. I see some people like Karthik. கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல நபர்களை நான் பார்க்கிறேன். They are always rubbing the supernatural things and glory. அவர்கள் எப்பொழுதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மகிமையும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். When I rub myself with him, I started thinking supernatural things. அவரோடு கூட எப்பலாம் நான் இணையறனோ அப்பலாம் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். I started meditating glorious things. ஆனால் நான் வந்து மகிமையான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறேன். Because I never despise the God given place or God given people. ஏனா நான் ஒரு நாளும் தேவன் கொடுத்த இடத்தையோ தேவன் கொடுத்த நபர்களையோ அசட்டை பண்ணினது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற இடத்தை பொறுத்து இல்லை, இணைக்கப்பட்டிருக்கிற இடத்தோடு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற இடத்தை சார்ந்து இருக்கிறது. People who are despising the chosen place or the determined place, they are missing supernatural life and living the very normal life with hip pain and with knee pains and with jaundice and jaundice and living like a very normal person and dying like a dog. யாரெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட இடத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள்லாம் ரொம்ப ஒரு சாதாரண இடுப்பு வலி கால் வலி கை வலி சக்கர வியாதி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செத்துறாங்க. இப்படி சொல்லவே இல்லை. They are living like a donkey and dying like a dog. அவங்க கழுத மாதிரி வாழ்ந்து நாய் மாதிரி செத்துறாங்க. இது எப்படி இருக்கு? They are living like a dog, a donkey.
they will kick all the people. Go, go, go. கழுத மாதிரி கழுத மாதிரி வாழ்றாங்க. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எத்தி எத்தி விடுறது. Even the divine connection they will kick out. Out, out. தேவன் கொடுத்த உறவை கூட எத்தி விடுறது. ஓடுறாங்க. They are living. If you live like a donkey, you will die like a dog. நீ கழுத மாதிரி வாழ்ந்தினா நாய் மாதிரி தான் சாக முடியும். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கார், விட்டுட்டு இருக்கீங்க. சோ நாம் அப்படி பேசிடுறோம். சோ the field is very important thing. எனவே நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. The shepherds, they were in the field. மேய்ப்பர்கள் மந்தை வெளியிலே இருந்தார்கள். That is the important thing. அதுதான் முக்கியமான விஷயம். They were in the field. அவர்கள் வயல்வெளியிலே இருந்தார்கள். That was the covenant which was made in between God and Moses. அதுதான் மோசேக்கும் தேவனுக்கும் உண்டான உடன்படிக்கையா இருந்தது. Behold, I make a covenant with you. இதோ நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். I will do a marvelous things to you. உன்னிடத்தில் நான் அதிசயமான காரியங்களை செய்கிறேன். Which the whole world did never ever see in their history. இந்த உலகத்தில் இந்த முழு உலகமும் பார்த்திராத ஒரு அதிசயமான காரியங்களை உன்னிடத்தில் செய்கிறேன். Going to do a greater things, marvelous things in you. Unnile naan miga periya kaaryangalai miga adhisyamana kaaryangalai naan seigiren. The people whoever with you will see that miracle. Unnodu kooda irukkiravargal avargal adai kaanpaargal. The people whoever connected with you will see the miracle. Unnodu kooda irukkum inaikkapattirukkiravargal adai kaanpaargal. The people whoever connected with you will enjoy and experience the supernatural thing. Inaikkapattirukkiravargal adai anubavithu adai rasithu kaanpaargal. God is always making covenant with somebody. அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார். I know that covenant will bless him. எனக்கு தெரியும் அந்த உடன்படிக்கை அவர்களை ஆசீர்வதிக்கும். Not only him, the people whoever connect with him, they will also receive the blessing. அவரை மட்டுமல்ல அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். So if I see such a people, எனவே நான் அந்த மாதிரியான ஆட்களை நான் பார்த்தனா, immediately connect myself with them. உடனே அவங்களோட போய் சேர்ந்துக்குவேன். And I start to rub with them. அவர்களோடு கூட உரசிக் கொள்வேன். And receive the blessings from them. அவர்களிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். Because that when he make a covenant with somebody, the covenant will work to the whole family and people who ever connected with them. ஏனென்றால் ஒரு அவர் ஒருத்தனோட உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அவரை சார்ந்தவர்களும் அவருடைய குடும்பத்திற்கும் அது வேலை பார்க்கும். God made a covenant with Noah. நோவா கூட ஒரு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். Not only Noah and the whole family were saved. நோவா மட்டுமல்ல அந்த முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. God made covenant with Moses. தேவன் மோசேயோடு கூட உடன்படிக்கை செய்தார். Not only with Moses but every people, they nearly 45 lakhs people, they saw the marvelous things of God. மோசே மட்டுமல்ல 45 ஜனங்களும் தேவனுடைய 45 லட்சம் ஜனங்களும் தேவனுடைய மகத்துவத்தை கண்டார்கள். So the field is important. Yeah. எனவே நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம் பிரதர். The person is important. Yeah. நபர் ரொம்ப முக்கியம். Don't despise the place. Yeah. அந்த இடத்தை அசெட்ட பண்ணாதீங்க. Don't despise the word. Yeah. அந்த வார்த்தையை அசெட்ட பண்ணாதீங்க. Don't despise the God connected people. Yeah. தேவன் இணைத்த மனிதர்களை அசெட்டை பண்ணாதிருங்கள். Because that is the fountain of your blessing. அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறது. Oh, the civilization. Civilization, what's that? நாகரிகங்கள். நாகரிகம். Civilization, it starts from the by the side of rivers. நாகரிகமயமாகுதல் என்கிறது ஆற்று படுகைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. They connect themselves with the river. அவர்கள் ஆற்றோடு கூட இணைந்து கொள்கிறார்கள். Because the river is the reason of blessings. ஏனென்றால் ஆறானது அந்த ஆசீர்வாதத்தின் காரணமாக இருக்கிறது. Just like that. அதே மாதிரிதான். When you see the fountain. நீங்கள் ஒரு ஊற்றுக்கண்ணை பார்க்கும் பொழுது. When you see from some place God is speaking to you. உங்க தேவன் ஒரு இடத்திலிருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கார்னா. Immediately you must connect yourself with that church. உடனே அந்த சபையோடு கூட உங்களை இணைச்சுக்கங்க. Immediately you should connect yourself with that person. உடனே அந்த நபர் கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். What X says, what Y says, that is damn worth. அவன் என்ன சொல்றான், இமேஸ் என்ன சொல்றான், கொஞ்சம் கூட அது வந்து ஒரு ஒரு worth இல்லாத ஒரு விஷயம். Finally you will end your life with empty hand.
கடைசில உங்க வாழ்க்கை வெறுங்கையா முடிஞ்சிரும். You will lose your address. நம்மளுடைய அட்ரஸை நாம் இழந்து விடுவோம். You cannot serve two masters. நம்ம இரண்டு நபர்களுக்கு வேலை செய்ய முடியாது. You cannot believe two informations. நம்ம இரண்டு நபர்களை நாம் நம்ப முடியாது. You have to believe one thing and you have to despise another thing. ஒன்றை நம்பி ஒன்றை அசட்டை செய்து தான் ஆக வேண்டும். Or you have to accept one thing and you have to despise another thing. ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை அசட்டை செய்து தான் ஆக வேண்டும். You cannot honor both things. நாம் இருவருக்கும் கணம் பண்ண முடியாது. So you have to despise the world. எனவே நீ உலகத்துக்கு நாம நோ சொல்லி தான் ஆகணும். And God given place you should connect. தேவனின் சொன்ன இடத்தோடு கூட இணைய வேண்டும். These shepherds they were connected with the field. இந்த மேய்ப்பர்கள் அவர்கள் வயல்வெளியோடு கூட இணைக்கப்பட்டிருந்தார்கள். And they catch the place of the history of the humanity. அங்கே தான் மனித குலத்தின் வரலாறு எழுதப்பட்டது. They catch a place in the history of the world. இந்த இடத்தில் தான் மனித குலத்தின் வரலாறானது வரலாற்றிலே அவர்கள் இடம் பிடித்தார்கள். அதனால தான் அவர்கள் வரலாற்றிலே அவர்கள் இடம் பிடித்தார். தேவன் சொன்ன இடத்துல நீங்க இருந்தீங்கனா வரலாற்றில் இடம் பிடிக்கிற நபரா நீங்க மாறுவீங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். If you see, let me finish it. If you hear, listen the voice of God somewhere, you come every week to the church and sit and listen the word of God. Just to see, in coming days, the whole life will be changed. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இங்கு கேட்பீர்கள் என்றால் வார வார சபைக்கு வாருங்கள். நீங்க கண்ணார பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுவது. Because the place is important. ஏன்னா இணைக்கப்பட்டிருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். The field only gave the supernatural experience to shepherd. அந்த வயல்வெளி தான் அந்த மேய்ப்பர்களுக்கு இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தது. The second thing, the field, the first thing, field denotes the God given place. முதலான விஷயம் வயல்வெளி என்றால் தேவன் சொன்ன இடம். Where is your field? எது உங்களுடைய வயல்வெளி? Which is your field? எது உங்களுடைய வயல்வெளி? Come on, say, New Covenant Church is my field. புதிய உடன்படிக்கை ஆலயம் என்னுடைய வயல்வெளியா இருக்கிறது. The shepherd connected with field. அந்த மேய்ப்பர்கள் இணைக்கப்பட்ட அந்த வயல்வெளி. The second thing, let me finish with the second thing. இரண்டாவது விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். The field means வயல்வெளி என்பது the God given work. தேவன் சொன்ன வேலை. God given work. தேவன் கொடுத்த வேலை. The field is shepherds where they set the sheep. அந்த வயல்வெளியில அவர்கள் அந்த ஆட்டு மந்தையை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். People who were doing their work diligently, God encountered them. யாரெல்லாம் தன்னுடைய வேலையை கவனமாய் செய்கிறார்களோ தேவன் அவர்களுக்கு இறங்குவார். I see தேவன் சந்திக்கிறார். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். தேவன் சந்திக்கிறார். If a small job is given to your hand, உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்கப்படுது. Even it may be small work. ஒரு சின்ன வேலையா கூட இருக்கலாம். If you do it diligently, நீங்க ரொம்ப கவனமா செஞ்சீங்கனா, the heaven will meet you. பரலோகம் உங்களை சந்திக்கும். The host of the heaven, Bible says, the host of சேனை. It will meet you. அது உங்களை சந்திக்கும். And you will see supernatural experience. நீங்கள் இயற்கைக்கு பார்ப்பட்ட அனுபவங்களை பார்ப்பீர்கள். Don't despise the duty which is given to your hand. உங்களுக்கு உங்கள் கைக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒரு நாளும் அசட்டை செய்யாதீர்கள். Whatever it may be, என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை. It may be little or big. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் I never despise the work which is given to me from God. தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒரு நாளும் அசட்டை பண்ணது இல்லை. It may be given by God or through a man. அது தேவனால கொடுக்கப்பட்டதா கூட இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனால் கொடுக்கப்பட்டதா கூட இருக்கலாம். I always love the job which is given to me. எனக்கு கொடுத்த வேலையை நான் எப்பொழுதும் நேசிக்கிறவனாய் இருக்கிறேன். Loving the work is loving God. வேலையை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்கிறான். So it is a privilege.
அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் it may be ministry work or secular work அது வந்து ஊழிய வேலையா இருக்கட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற வேலையா இருக்கட்டும் do it with diligently ரொம்ப ஒரு கவனமா அதை செய்யுங்க god is watching people who are doing his work diligently தேவன் யாரெல்லாம் ஜாக்கிரதையாய் வேலை பார்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் he is loving them அவர் அவர்களை நேசிக்கிறார் oh they are working for god they have the visitation of god oh அவர்கள் தேவனுக்காய் வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய வருகையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் zacharias they had a visitation oh zacharias அவனுக்கு ஆன வருகையை பெற்றான் when he was working for god inside the holy of holy thing oh அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்து தேவனுக்காய் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது he saw that he got the visitation of an angel அவன் தேவதூதர்களுடைய வருகையை அவன் பெற்றான் when Not in the place of fasting. அவன் உபவாசித்துக் கொண்டிருந்த போது அல்ல. Not in the place of prayer. அவன் ஜெபத்தில் இருக்காந்திருக்க போது அல்ல. In the place of working he got the visitation. அவன் வேலை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அவன் வருகையை பெற்றான். Oh these shepherds they got the visitation in the working field. Oh இந்த மேய்ப்பர்கள் தங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவர்கள் பெற்றார்கள். God is loving the working people. தேவன் யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவங்களை தேவன் நேசிக்கிறார். The more and more you work the more and more you will you can see the increasing of anointing. எந்த அளவுக்கு நீ வேலை பார்க்கறியோ உன்னுடைய அபிஷேகம் நீ கூடுவதை உன்னால பார்க்க முடியும் oh when the eagle the feathers of the eagle it needs oil to be flourish கழுகினுடைய செட்டை வளர்வதற்கு அதுக்கு அந்த எண்ணெய் தேவைப்படுமா so where the eagle can go அந்த எண்ணெய்க்கு அது எங்க போகும் and where he can get coconut oil and rubbing on his what oil ashwagandhi oil or any oil and there it is rubbing on the feathers velila poi kadaila vaangi and thanne enneya poosikkuma when he started striking the wings adu thannudaiya settigalai adikka aarambikkum poludhu more and more he start striking the wing adu endha alavu vegamai thannudaiya settigalai adikkiradho the fat it started diluted melted and the kolupanadu adu karai aarambikkum it comes as a oil outside adu ennaiyai veliye varum jesus said when you work for me ini yesu solugirar nee enakku velai paarkum poludhu the anointing will come out oh and abhishekam veliye varugirathu the anointing it's coming out and abhishekam veliye vandu kondirukirathu if you see after I finished the sermon you can see there some level of anointing inda seidhi kuduthu mudichadhukku appuram neenga enta paathina konja anointing irukum it is another level adu vera level but when you see now it is another level ana ipo neenga paakrappa adu vera level I am filled with anointing naan abhishekathinal nirendulle why yena because I am working na vela paathukittiruken hallelujah amen so coming days you work diligently whatever jobs is given to your hand anyway varu naatkalile ungalku kodukapatta velaiyai jaagrathaiyai paarungal it may be secular or spiritual adu ulaga pragaramana velaiya irukkum illa aavikuriya velaiya god will meet you in your working place even neenga vela paakkira edathila ungalai sandippar the amazing thing is miga periya vishayam enna na many virgins were waiting for the messiah's birth in their room aneega kannigal messiah thannudaiya karpathile pirakka vendum endru avargal kaathukondirundar they were waiting for messiah avargal messiah kaga they were waiting for encounter avargal andha sandippukkai kaathukondirundar they did not do anything in waiting even the princes were waiting yena ilavarsigal kuda kaathukondirundargal because they know the isaiah prophet isaiah's prophecy yenendral avargalukku yesaiyinudaiya theerkadarshanam therindirundathu one virgin will give birth or kannigai or kulandhai per karpavadhiyai kulandhiyai peruval endru so they happen to know that is the right time that was the right time and the kurippitta nerathila da adu nadakkuna avangalukku and they were waiting avargal kaathukondirundargal but they were not chosen they god did not choose them anal devan avargalai therindedukkavillai but the one who is doing his work yaaru oru thannudaiya velaiyai senjikittirundangalo mary Maria she was not waiting avanga kaathirukala she was engaged avanga niyamikkapattirunda after few days he is going to lose his virginity inna konja naalla thanudaiya karpai ilandu viduva karpu illa kannithanmai ilandu viduva so he is not waiting for anything she is doing something avanga edhukku kaathirukala avanga edho onnu senjikittirundanga but Jesus encountered them aanal yesu avargalai sandithaa you know somebody out there waiting for the visitation paarunga sila per devanudaiya sandippirkai kaathukondirukkaranga but we just with a humble heart let us do our work naamo thaalmaiyodu kuda devanudaiya velaiyai nam when time comes he will meet you neram varumbodhu avar ungalai sandippaar he will bless you avar ungalai aashirvadippaar he will honor you avar ungalai kanappaar come on give a big clap hallelujah what a god met Kenneth Hagin let me finish with this example oru naal
கெனத்தேகினை தேவன் சந்தித்தார் and said I will take you to heaven in coming days அவர் சொன்னார் நான் வரும் நாளிலே உன்னை நான் பரலோகத்துக்கு அழைத்து செல்வேன் and he spoke many things with him நிறைய விஷயங்களை அவரோடு கூட பேசினார் after that அதுக்கு அப்புறமா the meeting finished அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு Hagin சொன்னார் Jesus promised me to take me to heaven இயேசு என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதா எனக்கு உறுதி அளித்தார் after the vision அந்த தரிசனத்துக்கு பின்பாக 14 years went 14 வருஷம் போயிருச்சு I did not go to heaven நான் பரலோகத்துக்கு போகல but one thing he must know he says ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சது அவர் சொன்னாரு in bracket he writes like this பிராக்கெட்ல அவர் இந்த மாதிரியா எழுதி இருந்தார் I was not waiting for the heaven visitation நான் பரலோக சந்திப்புக்காக காத்திருக்கவில்லை I just doing my work நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு because I know when my father promised he will complete the promise ஏனால் எனக்கு தெரியும் என் தகப்பன் ஒரு வாக்கு சொன்னால் அதை அவர் செய்து முடிப்பார் and he also instructed அவர் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லியிருந்தார் many people they when they get a promise they will wait for the promise and they are not doing anything நிறைய ஜனங்கள் தேவன்ட்ட இருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டு அந்த வாக்குத்தத்தத்துக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது ஒண்ணுமே செய்யாம when will it be happen இந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும் to go and do your work போய் உன் வேலையை பாரு everything amen will sets on its place ஒவ்வொன்றும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கப்படும் அதான் amen I'm following the spirit amen you go and do your work போய் வேலையை பாருங்க in god's presence தேவனுடைய பிரசன்னத்திலே in your working field god will meet you ninga velai paarkkira sthalathile devan ungalai sandippar it is not the matter in susi what is that car center that is my working spot so I am going and night and day I am working spot you said so I am waiting for god's encounter even the working not in the working time also na vandu oru susi oru auto la vela paakuren தேவன் இனி அங்க தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு வேலை இல்லாத நேரத்துலயும் அங்கேயே போய் நின்னுக்கிட்டு இருக்கிறது கிடையாது I'm not talking about that அத பத்தி பேசல working field means வேலை பார்க்கிற இடம்னா in the path of your life உங்க வாழ்க்கையின் பாதை on the way of your life வாழ்க்கை போயிட்டு இருக்க அந்த Jesus met Paul on the way of his work பவுல் தன்னுடைய வேலைக்காய் போய் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு அவனை சந்தித்தார் கிதியோன் was met at the working spot கிதியோன் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே தேவன் அவனை சந்தித்தார் பீட்டர் was encounter in the fishing field பேதுரு அவன் கடற்கரையிலே மீன் வலை போடும்போது God did not meet any sluggard people தேவன் எந்த சோம்பேறியையும் அவர் மீட் பண்ணல he is catching his people only in the working spot அவர் வேலை பார்க்கிற இடங்களில தான் தன்னுடைய ஜனங்களை அவர் பிடித்தார் சோ ஆமென் ஃபீல்ட் கம் ஆன் சே எல்லாரும் சொல்லுவோம் ஃபீல்ட் ஃபீல்ட் மீன்ஸ் வர்க் ஃபீல்ட் மீன்ஸ் வர்க் வேலை தட்ஸ் ஆல் மை சோ யூ வில் ஹேவ் ஏஞ்சல்ஸ் விசிட்டேஷன் கமிங் டேஸ் உங்களுக்கும் வருங்காலங்களிலே தேவதூர்களின் சந்திப்பு நடைபெறும் பட் யூ மஸ்ட் பீ கனெக்டட் வித் தி ஃபீல்ட் ஆனால் நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஃபீல்ட் ஒரு இடத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்க ஃபீல்ட் மீன்ஸ் God appointed place field என்பது தேவன் உங்களை நிர்ணயித்த இடம் God appointed church தேவன் உங்களை நிர்ணயித்த சபை God appointed leader தேவன் உங்களோடு கூட இணைக்கப்பட்ட தலைவன் God appointed relationship தேவன் இணைத்த உறவு if you are connected with that field you will see supernatural things நீங்கள் அந்த இனத்தோட இணைந்து இருந்தீங்கனா நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்கக்க பார்ப்பட்ட விஷயங்களை பார்ப்பீங்க second thing your responsibilities இரண்டாவது உங்களுடைய பொறுப்பு when you are doing your responsibilities நீங்க உங்க பொறுப்பை செஞ்சீங்கனா diligently கவனமாக ஜாக்கிரதையா not only to god and also to man மனித தேவனுக்கு மட்டுமல்ல மனிதனுக்கும் தான் when you do your responsibility உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்வீர்கள் என்றால் god will come and meet you தேவன் உங்களை வந்து சந்திப்பார் your life will be transformed entirely உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்படும் எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கு கரங்களை தட்டி என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் வாசமொழியும் வரை ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பே சொல்லி அழைத்தவர் தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே Thank you, Holy Spirit. Amen. Praise God. Hallelujah. So I thank God for giving this wonderful privilege to preach the word of God to you. இந்த அருமையான பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I believe that this sermon would be a great blessing to you. இந்த செய்தி மெய்யாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். You will see the open gates in your life coming. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திறக்கப்பட்ட கதவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். So be connected with the field. எனவே as the shepherds they were connected with the field. மேய்ப்பர்கள் தங்கள் வயல்வெளியோடு கூட இணைந்திருந்த மாதிரி நீங்கள் உங்கள் இடத்தோடு கூட இணைந்திருங்கள். You will see the supernatural things. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயற்கைக்கப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பீர்கள். It will come to your path. அது உங்கள் பாதையாய் கடந்து வரும். You will see on the way of your life. உங்கள் வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் பார்ப்பீர்கள். May God bless you every one of you. And whoever are listening the word all over the world இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் யாரெல்லாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக I bless each and every one of you நான் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் May God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் And wish you again a merry christmas யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் Hallelujah Hallelujah Now let's come to the offering காணிக்கையின் வேளை Take your offering and we are going to sow in the land of God's kingdom நாம் காணிக்கைகளை கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம் தேவனுடைய ராஜ்யத்தின் வயல்வெளியிலே இதை நாம் விதைக்க போகிறோம் God has chosen us தேவன் to expand the kingdom of God தேவன் தம்முடைய ராஜ்ய விஸ்தரிப்பிற்கென்று நம்மை தெரிந்திருக்கிறார் He blessed us with his blessings on our hand works அவர் நம்முடைய கையின் கிரியைகளையும் கை பிரயாசத்தையும் அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் and make us to be multiplied நாம் பெருகும்படி அவர் நம்மை ஆசீர்வதித்தார். He has made us to multiply in our life. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெருகும்படி அவர் வைத்திருக்கிறார். These all things by God's move. இது எல்லாமே தேவனுடைய செய்கையாய் இருக்கிறது. We are going to tell to God that only because of you I am blessed like this.
உம்மால் மாத்திரம்தான் நான் இந்த விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் தேவனிடத்திலே சொல்ல போகிறோம். We are going to say by giving. நாம் கொடுப்பதின் மூலமாய் நாம் தேவனிடத்திலே சொல்ல போகிறோம். Dear Heavenly Father. அன்பின் பரலோக பிதாவே. By sowing and by giving this offering, I say to you that only because of you I am blessed. விதைப்பதின் மூலமாய் கொடுப்பதின் மூலமாய் நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் உம்மால் மாத்திரம்தான் நான் இதை செய்ய முடிந்தது. I thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for watching over me all the days of this year. என் வாழ்நாள் இந்த கண்ட வருடம் முழுவதும் நீர் என் மேல் கண் வைத்து பாதுகாத்ததற்காய் நன்றி. Thank you for all the blessings. எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. Thank you for enable me to sow in your land. உம்முடைய நிலத்தில் என்னை விதைப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தினதற்காய் நன்றி. Father bless every one of us by connecting them with the field. ஆண்டவரே இந்த இடத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர். Not even one person should despise the field which they has to be which they have to be connected. ஒருவர் கூட அவர்கள் தாங்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து விடுபட்டு போய் அசட்டை பண்ணிவிட கூடாது. Please save them lest to be disconnected. ஆண்டவரே அவர்கள் துண்டிக்கப்பட்டு விடாதபடி அவர்களை இரட்சித்து காத்துக்கொள்வீராக. In Jesus name I bless. இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென்.